நேஷ்னல் பேராசிட்டிங் வாலிபால் பிளேயர். என்னோட ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டாக்டர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ். 11 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ப்ரொஃபஷனில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வந்து என்னோடய பேஷன். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து பேராசிட்டிங் வாலிபால் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2013லேருந்து விளையாண்டுட்டு வரோம். வர ஜூன் மாதம் கஜகஸ்தான் யூரோப்பில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு நான் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். இதில் இந்தியாவிலேருந்து நாங்கள் செலக்ட் ஆன ஒரு 12 மாற்றுத்திறனாளி பெண்களும் 12 மாற்றுத்திறனாளி ஆண்களும் இதில் கலந்து கொள்ளலான் இருக்கோம். இதில் தமிழ்நாட்டில் நாங்கள் மொத்தம் ஒரு 4 பேர் செலக்ட் ஆகியிருக்கோம். அதில் கோவை மாவட்டத்தில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். இது வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்க்குற தருணமாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்குறக்காக நாங்கள் முழு முயற்சியும் பயிற்சியிலும் ஈடுபடுவோம். சில ஆண்டுகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாட்டுத்துறையில் பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்துட்டு வருது. இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சிறப்பான ஒரு எந்த ஒரு பயிற்சிகளோ இல்லை ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கைகளோ இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. எல்லாருமே முடங்கி கிடக்கிற இடத்துல அவங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறக்கு ஸ்போர்ட்ஸும் ஒரு பெரிய ஃபீல்டாக அமைஞ்சுது. ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அவங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறக்காகவும், இன்னொன்று அவங்களுக்கு அது மூலியமாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காகவும் மாற்றுத்திறனாளிகள் இப்போது பெருமளவில் விளையாட்டு துறையில் ஈடுபட்டுட்டு வராங்க. இதுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ விளையாட்டு துறையில் நாங்கள் ஈடுபடும் போது அதுக்கு தேவையான பயிற்சி உபகரணங்கள், ஈவன் அதுக்கு ஏதாவது நம்ம இன்டர்நேஷ்னல் போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கட்டணங்களும் செலுத்தி நமக்கு வந்து ஊக்குவிச்சுட்டு வராங்க. இது வந்து உண்மையிலேயே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை இந்த மாதிரி ஊக்கப்படுத்துறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. மேலும் இதில் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது, நிறைய மாற்றுத்திறனாளிகள் வகைகள் இருக்குது. அதில் நல்ல கிளாசிஃபிகேஷன் படி நல்லபடியாக பண்ணுறாங்க. பிளைண்டுக்கு ஏற்ற மாதிரி சைலண்ட் ஒலிம்பிக்ஸ், மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அத்லெட்ஸில் வந்து வாலிபால், த்ரோபால், ஸ்விம்மிங், பேட்மிண்டன், பவர் லிஃப்டிங், பவர் ஷூட்டிங்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்ருக்கு. எங்கள் மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்காக நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தையும் இந்திய அரசாங்கத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு விளையாட்டு திடல் ஒன்று அமைஞ்சுது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் பயிற்சி பெற ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட சிறப்பு விளையாட்டு திடல் வேணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளான நாங்களே மாற்றுத்திறனாளிகளுக்காக பேராஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒன்று வந்து உருவாக்கி அதுக்காக எல்லா மாவட்டத்துலேயும் கோரிக்கை மனுக்கள் வச்சிட்ருக்கோம். ஈவன் அரசாங்கத்துலேயும் வச்சுருக்கோம். நம்ம கோவை மாவட்டத்தில் கோயம்புத்தூர் பேராஸ்போர்ட்ஸ் அகாடமி சிபிஎஸ்ஏங்கிறது ஒன்று உருவாக்கி வடிவமைக்கப்பட்ட விளையாட்டு திடலாகவும் இருக்கும். அதில் பயிற்சி வந்து தங்கும் வசதியுடன் கூடிய பயிற்சி மையம். அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் ஒரே இடத்துல இன்டோர் அவுட்டோர் எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளும் பயிற்சி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து கேட்டிருக்கோம். நம்ம இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இதில் சிறப்பு கவனம் எடுத்துக்கிட்டு இது மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு நடத்துறதுக்கு கேட்டிருக்கிறனால இது மாற்றுத்திறனாளி அமைப்பு எங்களோட கோயம்புத்தூர் பேராஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்துறதுக்கு சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் வந்தது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் தினமும் இலவசமாக ஒரு தங்கும் வசதியுடன் கூடிய பயிற்சி கிடச்சி அவங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு நிறைய மெடல் பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேராசிட்டிங் வாலிபால் இன்டர்நேஷ்னலுக்கு இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கோம். இப்போ நான் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து ஃபெடரேஷன்லேருந்தும் தமிழ்நாடு பேராவாலி அசோசியேஷன்லேருந்தும் தருவாங்க. 2.5 லேக்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர் பிடிச்சி தான் நாங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டி போக முடியும். இது மாதிரி ஒரு ஸ்பான்சர் வந்து மாற்றுத்திறனாளிகள் தேடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இதுக்கு எங்களுக்கு அசோசியேஷனு ஃபெடரேஷன் ஆகட்டும், ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு இதை வந்து ஃபுல் ஸ்பான்சரும் ஏற்றுக்கிட்டு எங்களை ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னா ஸ்பான்சர் தேடுற டைமுக்கு நாங்கள் அலையிற நேரத்துக்கு பயிற்சிக்கான காலங்கள் நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் வின் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆண்கள் தான் குறிப்பிட்ட ஒரு 38 பேர் 35 பேர் பக்கம்தான் கோவை மாவட்டத்தில் செயல்பட்டுட்டு வந்தாங்க. 2019 அப்புறம் நாங்கள் ஒரு விமன் டிசபிலிட்டி ஆர்கனைசேஷன் ஒன்று நாங்கள் நடத்திட்டு வரோம். இது மூலிமா 2019 38 விமன் வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். பேரா அத்லெட்லேயும் பேரா வாலிபால்லேயும் நாங்கள் வந்து நிறைய விமனை வந்து வெளியில் கொண்டு வந்து
அவங்களுக்கு எங்களால் கிடைச்ச இடத்துல நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒரு 60 மாற்றுத்திறனாளி பெண்களும் ஒரு 120 மாற்றுத்திறனாளி ஆண்களும் பேரா ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கான பயிற்சி திடலோ பயிற்சி ஆசிரியர்களோ பயிற்சி பொருட்களோ ஒரு இடத்துல இல்லை. அதனால் அந்த எண்ணிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆர்வமாக வரும்போது என்ட்ரி நிறைய கொடுக்குறாங்க, பட் எல்லா இடத்துக்கும் நம்மளே அலைஞ்சு பண்ணணுங்கிறனால அந்த என்ட்ரி கம்மியாகிட்டே வருது. ஸோ அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கான எண்ணிக்கைகள் இன்னும் அதிகமாகும். குறிப்பாக பெண்கள் வெளியில் வருவாங்க, ஏன்னா நார்மல் விமனே வெளியில் வரக்கு ரொம்ப ஹெசிடேட் ஆகிற இடத்துல மாற்றுத்திறனாளி பெண்கள் ரொம்பவே தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு ட்ரைனிங் இருந்துச்சுன்னா அவங்களோட தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த ப்ரைவசி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மாற்றுத்திறனாளி பெண்கள் விளையாட்டில் அதிகமாக ஈடுபட வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நாங்கள் ஆரஸ்புரம் பரியல் கிரவுண்டை தான் எங்களுக்கு வந்து ரினோவேட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஆரஸ்புரம் பரியல் கிரவுண்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோட எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாகும்.